வெல்கம் டு நவீன் சேனல். நான் வந்து இன்னைக்கு தேங்காய்பார மீன் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அந்த மீன்ல வந்து குழம்பு பண்ண போறோம். டிஃபனுக்காக நான் இப்போ தேங்காய்பார மீன் குழம்பு பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் வந்து குட்டி குட்டியா இருக்கேன். இந்த தேங்காய்பார வாங்கியிருக்கேன், ஏன்னா இது வந்து குழம்புக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து இந்த தேங்காய்பார வந்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. எலுமிச்சை பழம் அளவு வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து இது மாதிரி கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. புளி வந்து கரைச்சி வந்து வடிகட்டி வச்சுருக்கேங்க. நம்ம இப்போது குழம்பு வந்து தாளிச்சிடலாங்க. சட்டி வந்து காஞ்சிடுச்சு. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு வந்து நம்ம இப்போது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வந்து நைஸாக அரைப்படக்கூடாது, ஜஸ்ட் வந்து கொரகொரப்பாக தான் இதை வந்து அரைச்சிக்கணுங்க. இது கூடவே வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா சுருண்டு வரட்டும். வெங்காயம் வந்து இங்கே பாருங்கள் நல்லா வந்து வதங்கி வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. எப்பவுமே வந்து மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு நம்ம இது மாதிரி வைக்கும் பொழுது அந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். அப்போ தான் வந்து அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து மஞ்சப்பொடி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்படி வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து நான் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எங்கள் தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிளகாப்பொடிலாம் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. புளி தண்ணி ஊற்றி வச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நான் வந்து இன்னும் குழம்புக்கு தேவையான அளவு வந்து நான் உப்பு வந்து ஆட் பண்ணலாங்க. இப்போ தான் நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாங்க. குழம்பு வந்து நல்லா வந்து கொதி வரட்டுங்க. குழம்பு வந்து ஒரு 5 மினிட்ஸாக வந்து கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடலாங்க. அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக வரும். இப்போ நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுடலாம். குழம்பு வந்து நல்லா வந்து சுருண்டு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த மீனை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க. மீன் சேர்த்து ஜஸ்ட்டு நீங்கள் லைட்டாக நீங்கள் இது மாதிரி கலந்து விட்டால் போதும். ஏன்னா மீன் போட்ட உடனே மட்டும்தான் நீங்கள் வந்து மீன் வந்து கலக்கி விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டு கலக்குனீங்கன்னா மீனெல்லாம் வந்து உடஞ்சிடும். இது ஒரு 3 மினிட்ஸ் வந்து இது வந்து கொதிக்கிட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை போட்டு எடுத்து வச்சிடலாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் சுட சுட இட்லிங்க. இட்லியும் தேங்காய்பார மீன் குழம்புங்க. இன்னைக்கு
நீங்கள் எப்பவுமே வந்து டிஃபனுக்கு வந்து இது மாதிரி வந்து சின்ன மீன் வாங்கி குழம்பு பண்ணிங்கனாக்கா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நான் வச்ச தேங்காய் பாறை மீன் குழம்பு பார்த்துருப்பீங்க. இந்த தேங்காய் பாறை மீன் குழம்பும் இட்லியும் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து எப்பவுமே வந்து இட்லிக்கும் மீன் குழம்பு காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் நீங்கள் இந்த குழம்பு வந்து பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.